வைபிபி பாட்னர் ப்ரோக்ராம்லேருந்து சேனல் சஸ்பெண்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க அப்பீல் பண்ணுறதுக்காக ரீயூஸ் கண்டென்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நம்ம அப்பீல் பண்ணி எப்படி நம்ம சேனல் வந்து சேவ் பண்ணுறது மானிட்டைசேஷன் போகாமல் எப்படி சேவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ கொடுத்துருக்கிற ஏழு நாள் வரைக்குமே நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் ரெவன்யூ கிடைக்கும் அந்த கொடுத்துருக்கிற டேட் அன்னிலேருந்து வந்து ஒய்பிபி பார்ட்னர் ப்ரோக்ராம் படி சஸ்பெண்ட் ஆயிரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஏழு நாளுக்கு அடுத்து நம்ம மானிட்டைஸ் பண்ண முடியாதுன்றதும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மானிட்டைசேஷன் டூல்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாத நிலமையும் வரும் ரீயூஸ் கண்டென்ட் வந்து நம்மளுடைய ஓன் வீடியோஸ்க்கும் வரும் சில நேரம் நம்ம ஃபேர் யூஸ் பாலிசியில் யூஸ் பண்ணுற வீடியோஸ்க்கும் வந்து வரும் நம்ம ஃபேர் யூஸ் பாலிசியில் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி வந்து அந்த வீடியோவில் வந்து இருக்கணும் பெரும்பாலும் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அதில் இருக்கணும் சில நேரங்களில் பை மிஸ்டேக்காக நம்ம ஓன் வீடியோக்கும் கூட சில நேரம் ரீயூஸ்ட் கன்டென்ட் வரும் அதே அதேமேலில் உங்களுக்கு வீடியோ அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம தனி தமிழ் டெக்கில் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி அப்பீல் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எப்படி இருக்கணும்னு அந்த வீடியோ லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நமக்கு அந்த ஏழு நாளுன்றது கிரேஸ் பீரியட் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த மானிட்டைசேஷன் போகாமல் இருக்கிறதோட அப்பிள் வீடியோ நம்ம ரெடி பண்ணுறதுக்கான ஒரு க்ரேஸ் பீரியட் தான் அந்த செவன் டேஸ் மேம் நீங்கள் அந்த செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் அப்பீல் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயில் சஸ்பெண்ட் ஆன மெயில் வந்தது இல்லையா அன்னையிலேருந்து ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கேல்குலேட் படி கொடுப்பாங்க நீங்கள் அப்போவாது அப்பிள் வீடியோ வந்து சப்மிட் பண்ணணும் அப்போவும் பண்ணலன்னா நீங்கள் நைன்டி டேஸ் வெயிட் பண்ணணும் ஹவர்ஸ் கெயின் பண்ணி ரீ அப்ளை பண்ணுறதுக்கு செவன் டேஸ் உங்களுக்கு வந்து கிரேஸ் பீரியட் வந்து இல்லையா அப்போ நீங்கள் அப்பீல் பண்ணும்போது அப்பீல் பண்ண அந்த டேட்டில் இருந்து ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பீல் பண்ண வீடியோக்கான அப்பிள் வீடியோக்கான ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாட்டி ஃபெயில்டான்னு சொல்லிட்டு அப்பிள் வீடியோ ரிஜெக்டட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து நைன்டி டேஸ்க்கு அடுத்து தான் ரீ அப்ளை பண்ண முடியும் வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வந்து தேர்ட்டி டேஸ் வரைக்குமே வந்து டைம் எடுக்கிறாங்க இப்போ வந்து அந்த ஃபோர்டீன் டேஸ் எடுத்தது மாதிரி தேர்ட்டி டேஸ் வரைக்கும் உங்கள் சேனலில் அதுக்குள்ளே ரிவியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிருவாங்க அப்படி ரிஜெக்டட் ஆச்சுன்னா அதே நைன்டி டேஸ்க்குள்ளே நம்ம வாட்ச் கெயின் பண்ணிட்டு ரீ அப்ளை பண்ணணும் அவங்க கொடுத்த டேட்லலாம் வந்து எல்லாமே அப்பீல் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு இப்போ சப்மிட் பண்ணி நம்ம சேனல் வந்து கண்டினியூ மானிட்டைசிங் சொல்லிட்டு வந்திருக்கு இந்த மெயில் வந்து த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து வந்துருச்சு இந்த மெயிலில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது கண்டென்ட்டையும் உங்கள் வீடியோ அப்பிலையும் நாங்கள் கேர்ஃபுல்லாக ரிவியூ பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்பிள் வீடியோவை வச்சு அவங்க நம்ம எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டதான் வந்து இந்த மெயிலில் சொல்கிறாங்க நம்ம அப்பிள் வீடியோவையுமே வந்து அவங்க டெலிட் பண்ண வேணான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம அன்லிஸ்டடில் தான் வந்து வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அப்பிள் வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் ரிவியூ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்காங்க மோஸ்ட்லி வைரல் வீடியோஸ் வைரல் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிற வீடியோ கண்டென்ட்ஸ் அதர் கிரியேட்டர் கண்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க வைரல் டாபிக்ஸ் வந்து பேசலாம் அதில் நம்மளுடைய வேலைப்பாடுகள் இருக்கணும் அந்த வீடியோவில்